இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இப்போ வந்து பேனாவை இப்படி பிடிச்சி எழுதுவாங்க சில பேர், சில பேர் இப்படி பிடிச்சி எழுதுவாங்க, அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருப்பாங்களே. இதில் நாலு விதமான மக்கள் வந்து பேனாவை பிடிக்கிறதுலே டிஃப்ரென்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட்டில் பேனாவை பிடிச்சி எழுதுகிறவங்க எந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் தான் விஜய், வெல்கம் டு கிங் தார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் இருக்கிற நபர் வந்து பேனாவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிக்கார்ல. இந்த மாதிரி யார் யார் பேனாவை பிடிச்சி எழுதுறீங்களோ அவங்க எல்லோரும் எந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இரட்டை ஆளுமை குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸு, மக்கள் இவங்க எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில நேரங்கள் வந்து இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, தாராள பிரபுவாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சில நாட்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட எரிச்சல் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இவங்க வந்து இதில் போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க, இல்லை ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயத்தை வாங்க போகிறாங்க அப்படின்னா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். மற்றவங்க கட்டிலும் இவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக தான் அதை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் அவங்க கூட இருக்கிற நபர்கள் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருப்பாங்களாம். ஓவராலாக சொல்லப்போனால் இவங்க வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமை உள்ள ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பேனாக எழுதுவாங்களே, இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எப்படி கேரக்டராக இருப்பாங்கன்னா, இவங்க வந்து இருக்கிறதுல ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ்கிற விஷயத்த ரொம்ப அவங்க கேர் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ ப்ரெசண்ட்டு தான் ரொம்ப முக்கியம், இது தான் மாற்றும் ஃப்யூச்சரை அப்படின்றத அவங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் ப்ரெசண்ட்டை தான் அவங்க அதிகமாக கேர் எடுப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு குணம் உள்ளவங்க. இன்னொன்று இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை மோர் இந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அதை கூட அவங்க வந்து ரொம்ப ரசிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரசனை குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லப்படுது. புது புது விஷயத்தை கற்றுக்குருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்குறதும் மறக்கிறதுமே இவங்கக்கிட்ட ஒரு இயல்பான ஒரு குணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான நபர்கள் கூட தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு டீமில் இருக்காங்க அப்படின்னா, அந்த டீமில் இருக்கிறவங்க இவங்கள பார்த்து புகழ்கிற விதமாக தான் இவங்க வந்து இருப்பாங்களாம். ஸோ ஒரு டீமில் இருக்காங்கன்னா இவங்கள பார்த்து புகழ்கிற விதமாக தான் இருப்பாங்களாம். அடுத்து மூணாவது இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை ஈஸியாகவே அடையிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அந்த எண்ணம் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்களாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்குதுல்ல. ஸோ ஒரு கோல் அடையணும் அப்படின்னு ஒரு குணம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு அவங்க ஒரு இப்படி தான் போய் ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்கன்னா. இடத்த அடையணும் அவங்க விரும்பிட்டாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் போய் அந்த இடத்த போய் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்களாம். உங்ககிட்ட இருக்கிற சில உணர்ச்சிகள்னால மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குமா, இதனாலேயே இவங்க அவங்களே மறந்து அந்த திங்கிங் ப்ராசஸ்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால கூட அவங்களுக்கு மன அழுத்தம் கூட ஏற்படுமா. இப்போ சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களோட டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுற விதமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்களாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுறாங்களோ அந்த டயத்தில் கரெக்டாக இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவதாக இருக்கிற இந்த பிக்சரை பாருங்கள். இந்த ஃபோர்த்து டைப்பில் இருக்க இந்த பிக்சரில் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கோட ஸ்டைல் இருந்துச்சா. ஸோ இந்த இப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தில் மக்கள்கிட்ட ஈஸியாகவே இவங்க வந்து மிங்கிள் ஆகிடுவாங்களாம். புது புது விஷயங்கள், மக்கள் புது புது மக்களை பார்க்குறதா இருந்தாலும் சரி, புது புது பிளேஸு, விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள்கிட்ட இல்லை ஒரு விசிட் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அதிகமாக ஆர்வம் காட்டுறவங்களாம் இருப்பாங்க. இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க எப்பயுமே ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஒவ்வொரு பிளேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிளேஸையுமே அவங்க ரொம்ப விரும்புவாங்களாம். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, யாராவது ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க எந்த வித ரியாக்ஷனும் காட்ட மாட்டாங்களாம், ரொம்ப காமாக அமைதியாக தான் இருப்பாங்களாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காங்க அப்படின்னா
வெளியே போய் ஒரு புது புது மக்கள்கிட்ட போய் பேசுவாங்களாம். ஸோ அது மூலியமாக இவங்க கன்ஃபியூஷன்லேருந்து அவங்க விடுதலை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட்டாக வராங்க, ஏதோ ஒரு பெரிய லெவலில் வராங்க அப்படின்னா, அந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா நாலு பேர் நல்லா நம்மளை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்குன்னே அவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டராக உள்ளவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாலு ஸ்டைலில் இருக்கிறவங்களும் நாலு வெவ்வேறு குணத்தில் உள்ளவங்க அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலமாக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்ற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லியும் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் விஜய் கிங் தாட். பாய்.